ஷூட்டிங் வந்து இப்ப நான் வந்தது இங்க ஒரு மலையாள பட ஷூட்டிங்காக வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மலையாள படம் பண்ணி, ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஒரு மலையாள பட ஷூட்டிங்காக வந்தேன், ஒரு நிஜ சம்பவம் அது, அதற்காக வந்தேன். முடிஞ்சிருச்சு, என்னோட ஷூட் முடிஞ்சிருச்சுன்னு தான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாரும் புதுசு, நான் மட்டும் தான் தெரிஞ்ச முகம். என்னன்னா இது வந்து ஒரு ஒரிஜினலா நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலா அந்த இயக்குனருடைய தகப்பனார் வந்து டிஐஜியா வந்து ரிட்டையர்ட் ஆனவர் கேரளால. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் புதுசு, நான் மட்டும்தான் அதுல கொஞ்சம் தெரிஞ்ச முகம். என் தம்பி, அவன் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அவனுடைய சொந்த உழைப்பால இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இன்னும் நிறைய சக்சஸ் அவன் பார்ப்பான், ஏன்னா அவன் ரொம்ப கடினமான உழைப்பாளி. அவனுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கடவுள் கொடுக்கணும், கொடுப்பார். ஊரை விட்டு ஓடி போய் சென்னைக்கு 130 ரூபாய்க்கு ஓடி போய் நான் சென்னையில போய் தங்கியிருந்தோம். சரி சரி, பழைய கதை அது. சரியா இல்ல, இல்ல நான் சந்திக்க முடியல. இறைவன் எப்பவுமே எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி யாராவது ஒரு ரூபத்துல, ஒரு மனித ரூபத்துல அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சந்தித்த மனிதர் தான் அவரு. நான் வந்து இப்போ ஒரு 6-7 வருஷம் முன்னாடி கூட அந்த ஸ்டேஷனுக்கே போய், இது நம்ம அண்ணா சாலை மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய், இந்த வருஷம் இங்க ஒர்க் பண்ணவங்க யார் யாருன்னு சொல்லி எடுத்தெல்லாம் பார்த்தேன். பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அவர் ஃபேஸே இல்லை, மைண்ட்ல இல்லை. அதனால நம்ம அந்த தேடுதல் வேலையெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா கடவுள் அப்படின்னா கடவுள் அப்படிதான், உணர மட்டும்தான் முடியும். அதை போய் நம்ம எதுவுமே இவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இவர் அண்ணன் கூட கடவுளா இருக்கலாம், தம்பி கூட கடவுளா இருக்கலாம். ஏன்னா இறைவன் நம்ம பக்கத்துல வேற வேற ரூபத்துல இருப்பார், அப்படிதான் நான் நினைக்கிறேன், அப்படிதான் நான் அவரை பாக்குறேன். தென்காசி மாவட்டத்தில் அடிக்கடி வரீங்க? தென்காசி மாவட்டத்தில் எங்க மாவட்டம் தானங்க, எனக்கு சேத்தூர் தானே. மனநோயாளிகள் அவங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேற வழி இல்ல. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் பரவாயில்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது அவர்களை கடந்து போயிடணும் நம்ம. படம் ஏற்றுறது இப்போ கொஞ்சம் ரொம்ப குறைவாக, இல்லை இல்லை ஏற்றுறது ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படிங்கிறது. ஒரு பக்கம் என்னோட தியேட்டர்கள் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, இதெல்லாம் எது தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பாதிக்குமா? இல்லை, தமிழ் சினிமா வளர்ந்துகிட்டே வரும், எதையும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்குல பண்ணேன். போன வருஷம் என்னோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு படம். அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணது நடந்துட்டு தான் இருக்கு. தியேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது, ஏன்னா தியேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்க தியேட்டருக்கெல்லாம் யாருமே வர்றதில்லை. இந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்களால சர்வே பண்ண முடியாம பண்றாங்க. பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சினிமா வந்து எப்போவுமே வேறு வேறு ரூபத்தில் சினிமா புதுசு புதுசாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர, சினிமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடிடி இணையதளங்கள்லாம் குறைக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, தரமாக இருந்தால் ஓடும் படம். உங்களுக்கு கிட்டலாம் பாலாபிஷேகம் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் இங்கேயாவது பாலாபிஷேகம் அங்கெல்லாம் ஹைதராபாத்லாம் பாலகிருஷ்ணா சார் படத்துக்கு ஆடை வெட்டுவாங்க, கரெக்டா வச்சு ஒரு ஆடை வெட்டிட்டு தான் படத்தை போடுறா அப்படிம்பாங்க. அதெல்லாம் சினிமா கரெக்டா இருக்கு, ரசிகர்கள் கிளீனா தான் இருக்காங்க, அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அடச்சென்னை டூ வரும் வரும், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, வரும். நான் தான் சொல்லிட்டேனே, எத்தனை வாட்டி சொல்ல, அன்னைக்கே சொல்லியாச்சு எல்லா இடத்துலயும். நான் அதை பத்தி பேசி அதுவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் முதல்ல வரட்டும், வந்த பிறகு பேசுவோம். இந்த ஆவண கொலைகள் மற்றும் ஜாதி வந்து பேசுவோம், மக்கள் சார் எடுத்திருக்கோம், அது வந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது சார், அது வந்து தனி மனிதன் மனசுல மாற்றம் வரணும் சார், அதை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும். அது அது ஒரு சில நேரத்துல அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது, அது அப்படிதான். நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசுல நல்ல விஷயத்த விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வோம். அடுத்த படத்துல கூடுதலாக நாம நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருப்போம்,
அது என்ன, நான் ஒரு ஆறு ஏழு விஷயம் இருக்கு, அந்த ஆறு ஏழு விஷயத்த சொல்லிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலைக்கு போயிடும். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அதான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஏன்னா அவரு எனக்கு ஆக்சுவலா வந்து உடற்பயிற்சி பண்றதுக்கு ஒரு தளம் வேணும்னு தேடணும். நான் எப்பவுமே என்னன்னா, என்ன இந்த தேசத்துல எங்க போனாலும் சரி, நான் ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு இந்த மாதிரி தம்பிகள் மூலம், இந்த மாதிரி அண்ணன்கள் மூலம் எனக்கு கிடைக்கும். எப்பவுமே நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்ல உணவு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உணவு வரும், எனக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி தளம் வேணும்னு அப்படின்னு கேட்கும்போது நான் தம்பியை சந்திச்சேன். அப்படிதான் நாங்கள் ரெண்டு பேரும், ஆனால் ஏதோ பல ஆண்டுகள் பழகின மாதிரி ஒரு அன்பு. அந்த உடற்பயிற்சி பண்ணிட்டு கரெக்டாக இருந்தது, சைக்கிளாக இருந்தது, உடற்பயிற்சி பண்ணுறது, அப்புறம் போய் ஒரு அருவியில் குளிக்கிறது, அப்புறம் ஷூட்டிங் வர்றது. இந்த சைக்கிள் ஒரு ஆறு நாள் கண்டினியூஸாக நடந்தது. அப்போ தான் சொன்னேன், ஒரு 30 நாள் 35 நாள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க, இது நல்லா இருக்கு. ஏன்னா வேற எந்த சந்திப்பும் இருக்காது, ஃபோனும் இருக்காது, எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்லா இருக்கு, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருது. குற்றாலத்துக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் ஆண்டுக்கு 1 கோடி பேர் சுமார் வரணும். இப்ப பழைய குற்றாலத்துல ஒரு 20 நாளைக்கு 15 நாளைக்கு மேலே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பாத்துருக்கீங்க. இயற்கையோடு ஒண்ணுமே மோதவே முடியாது, நம்ம வழி விட்டுறணும். அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்றது இப்ப சுற்றுலா பயணிகள் வந்து அவேர்னஸ் இல்ல. இல்லங்க, சுற்றுலா பயணிகளை நம்ம குற்றம் சொல்லவே கூடாதுங்க, நம்ம அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்து இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல குளிங்க, நம்ம தான் சொல்லணும். பாவம் வர்றவங்களுக்கு என்ன தெரியும், அதனால நம்ம தான் அவங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் நம்புறேன்.